ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் நான் டின்னருக்கு ஒரு ஐட்டம் செய்யலாம்னு இருந்தேன். அப்புறம் ஞாபகம் வந்துச்சு, சரி நம்ம வந்து அதை அப்படியே வீடியோ எடுக்கலாமேனு. ஸோ இது தான் நான் செய்ய போகிறேன். மார்னிங் பிரேக் இருக்குல்ல, மார்னிங் பிரேக்கு ஒரு 10 ஸ்லைசஸ் வந்து சின்ன சின்னதாக நான் கிள்ளி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே மீன் குழம்பு இருக்குது, இந்த மீன் குழம்பு ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மீன் குழம்பு இல்லாட்டி சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை குழம்பே வேணாக்கி கூட நீங்கள் சும்மாவே செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் தாலிக்கு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு பழுத்த மிளகாய் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து ரெண்டு முட்டையை அடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஆக்சுவலி எங்கள் பேரண்ட்ஸ்க்கு இந்த குழம்புலாம் இல்லாமல் பிளெயினாக செஞ்சால் தான் பிடிக்கும். எனக்கும் என் தம்பிக்கும் ஏதாச்சும் ஒரு குழம்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இது வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் குழம்பு போட்டு செய்கிறது உங்களுக்கு கொத்து புரோட்டா எஃபெக்டில் இருக்கும். அந்த கொத்து புரோட்டா உள்ள டேஸ்ட் இதில் இருக்கும். இப்போ நல்லா அந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்குவோம். எங்கள் வீட்டில் மீன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ஏதாவது ஒரு குழம்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இதை செஞ்சுருவேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌனாக வர வரையும் கிண்டிட்டு இருக்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரெண்டு முட்டையை உப்பு போட்டு அடித்து வச்சுருக்கேன்ல, இந்த முட்டையை போட்டு கிண்டிப்போம். பத்து ஸ்லைஸ் பிரேத்துக்கு ரெண்டு முட்டை தாராளம். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த முட்டையெல்லாம் ரொம்ப மிக்ஸாக ஆக முன்னாடியே நம்ம இதை கொட்டிப்போம். ஸோ எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகிடும். நல்லா கீழே அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் குழம்பு பத்தாத மாதிரி இருந்தால் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கலாம். சூப்பரான டிஷ் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.